ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஷாலு. இன்றைக்கி நம்ம ஆட்டு தாளிச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மலாவி பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. 1 கிலோ ஆட்டு எலும்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் 2. ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஆட்டு எலும்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் விட்டுறாதீங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தண்ணியும் ரொம்ப ஊற்றுறாதீங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க. 1-3 விசில் வர வரைக்கும் இது வந்து வேகணும். 3 விசில் வந்த பிறகு நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம பருப்பெல்லாம் வந்து குழஞ்சிருக்கணும், பருப்பு கண்ணுக்கு தெரியவே கூடாது. அதோடு சேர்த்து நம்ம ஆட்டு இறைச்சும் வந்து வெந்திருக்கணும். வேகலைன்னா நீங்கள் வந்து திருப்பி 1 விசில் கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் புளி கரைச்சி வச்சுக்கோங்க, கடுகு தாளிப்பு 1/2 டீஸ்பூன், பட்டை பூ தேவையான அளவு, 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 பெரிய தக்காளி பழம், 1 கேரட். இவ்வளோதாங்க நம்ம செய்கிற முறையை பார்த்துடலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்குவோம் சட்டியில். அதோடு சேர்த்து நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சிட்டோன்னே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கொஞ்சம் பொரி வச்சுக்குவோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். அதோடு சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதோட இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பழமும் கேரட்டையும் ஆட் பண்ணி அதையும் வந்து எண்ணெயிலேயே அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா போடாதீங்க, ஆனால் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வேக வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம கறி பவுடர் ஆட் பண்ணிடுறோம். அதோடு சேர்த்து மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. மொதல் பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ குறவாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச அந்த இதை வந்து ஊற்றிடுவோம். பருப்பையும் ஆடியும் வேக வச்சோல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து நம்மளோட புளி கரைச்சி வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அது கொதிக்கிற கேப்பில் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்மளோட தால்ச்சா நல்லா கொதிக்குது. அதை நல்லா கொதிக்க விட்டு உப்பு செக் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நம்ம தாளிச்சா சுடுசுட ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் சோறு, பிரியாணி, வெள்ளை சோறு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய பனானா லீஃப் ரைஸ் ஹந்த் இன்னும் பார்க்கலையா? கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அதில் நான் பார்த்துருக்கிற மட்டன் தாளிச்சா ரெசிபி தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.